பாலாக்கும் சிவானிக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, கொஞ்சம் அது கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். கேபி ரொம்ப குள்ளமா இருக்காங்க, சிவானி ஓகேவா இருக்காங்க? கண்டிப்பா கட்டாது சிவானிட்டலாம். அவங்க ரெண்டு பேரும் கவின் லாஸ்லியா, அவங்க இது மாதிரி போகுமா? இவங்களே வந்து ஏதாவது சொல்லி போட்டு விட்டுறாங்க. அவங்க மேபி ஃப்ரெண்டா கூட அவங்க பேசலாம். ஆக்சுவலி அவன் ஜெயில் போனப்ப சிவானிக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கேபி சைடும் பேசுறாங்க, என்ன நடக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்பேரிங் டு கேபி ரொம்ப குள்ளமா இருக்காங்க, சிவானி ஓகேவா இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் கவின் லாஸ்லியா, அவங்க இது மாதிரி போகுமா? இல்ல வந்துட்டு பிக் பாஸ் வரைக்கும் அவங்க இது எப்படி ஸ்டாப் ஆகும் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நினைச்சேன் இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸ்ல பரவாயில்ல, 2 weeks எந்த லவ் ஸ்டோரியும் இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு சிவானி கூட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ மீன் கமெண்ட் செக்ஷன்லலாம் இன்ஸ்டாலலாம். அப்போ கூட அது பெருசா தெரியல. கேப்ரி வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு தங்கச்சி இமேஜ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அதை பேராவே பிடிக்கல, அது அவங்க ஏதாவது காமிச்சாக்கூட எனக்கு பிடிக்கல. எப்பயுமே ப்ரோமோல வந்து நல்லா காமிக்கிறாங்க, 100% அடே நல்லா காமிக்கிறாங்க. பட் கம்மிங் டு த ஷோ பார்க்கும்போது அது அப்படியே என்னடா இது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா கட்டாது சிவானிட்டலாம். என்னன்னா அவ யார்கிட்டையும் அவ்வளோவா மிங்கிள் ஆக மாட்டேங்காங்க, அவ்வளோதான் அவங்க கேரக்டர். அதான் அவங்கள்ட்ட யார் பேசுறாங்களோ, டெய்லி இல்லை 2 days தான் போனாங்க. வந்து சிவானி ஃபேன் தான் எனக்கு, சிவானி லாஸ்ட் வர இருந்து வின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இப்போ கேபியும் பாலாஜியும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. இப்போ சிவானி அப்படின்னு பார்த்தா ஓகே, ஆனால் சிவானி வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அவங்க மேபி வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகலான் இருப்பாங்களா, இல்லை எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் இருக்காங்களான் தெரியல. உண்மையாவே நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த சென்டிமெண்ட் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி சென்டிமெண்ட் வந்து லாஸ்ட் சீசன்ல நம்ம பார்த்தோம் தெரியல, இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. அது சேரப்பா லாஸ்ட்லயே இருந்தாங்க, பட் இது டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்க தாத்தா தாத்தன் தானே கூப்பிட்டு இருந்தாங்க, ஸோ உண்மையாகவே அது பார்க்குறப்ப எல்லாருமே அழுது இருப்பாங்க. சென்டிமெண்ட் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்லாதீங்க, அது சென்டிமெண்ட்டு தான். கேப்டன்ஷிப்பில் இருக்கிறதுனால நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால பண்ணியிருக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அவர். அது எப்படி சொல்லணும், மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு ஹெல்ப் ஒரு சப்போர்ட்னும் போது ஆப்வியஸாக பிடிக்கதோ பிடிக்கலையோ, நம்ம ஒரு ஏஜ்டு பர்சன் யார் எனக்கு அவர் பிடிக்கவே இல்லைனாலும் நான் ஹெல்ப்புக்கு போவேன். என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, பட் ஒரு 15 பேரில் ஒருத்தர் கூடவா அந்த ஹெல்ப் போல, அது எனக்கு ரொம்ப தோணுச்சு. 15 பேருமே எப்படி யோசிப்பாங்க, அதில் ஒருத்தர் கூடவா போல, அது ரொம்ப ஸ்கிரிப்டடாக ஃபீல் ஆச்சு. நல்லா தான் இருக்கு, ஸோ கொஞ்சம் ஃபீலாக இருக்கு அவங்கள பார்க்கும்போது. அவருக்கு ஆல்ரெடி பேக் பெயின்லாம் உண்டு, ஸோ அதனால ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இதில் என்ன வேஷம் என்னன்னு தெரியல, பாசமாக கூட இருக்கலாம் வேஷம், ஏன்னா கேம் இல்லை. ஸோ வந்துட்டு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்பா பொண்ணு மாதிரி இருக்காங்க. பாப்பா ஃபியூச்சரில் எப்படி இருக்காங்க, போட்டின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் எதிரியும் வர மாதிரி தானே ஆகணும், அதுதானே பிக் பாஸ். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது அவர் நேற்று பாசம் காட்டினதை, மேபி அவள் வந்து அந்த பொண்ணை வந்து சொல்கிறது அந்த பொண்ணால் முடியும்னு அவர் நினச்சதுனால சப்போர்ட் பண்ணார். அது ஒரு விஷயம் பாராட்டலாம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் அது கடைசி வரைக்கும் போகுமான்றது டவுட்டு தான். சுரேஷ் இருப்பார், அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுறாரு அது இருப்பார், பட் கேபி இருப்பாளான்றது டவுட்டு தான்.